பாப்பா எப்படின்னா இருக்கு? அப்படியேதான்ப்பா இருக்கா. உசுறு போயிடக்கூடாதான்னு சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா. நான் சொல்ல வந்தது வேற விஷயம்ப்பா. சொல்லுண. நல்லா யோசிச்சு பார்த்தேன்ப்பா. பாப்பா அவ்வளோதான்ப்பா. அவ போனது போனது தான். இனிமே ஒருவன் சொல்லிக்க யாரும் இல்லை. அண்ணே, ஏதோ விட்ட குறை தொட்ட குறையா நீ மட்டும்தான் இருக்க. அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாரும் இருக்கும், நாங்கள்லாம் இருக்கோண்ணே. சரி, சாக போறவளுக்காக உன் உசுரை எதுக்குப்பா விடணும்? புரியல, என்னண்ணே சொல்ல வர? பாப்பாவை ஒரு நாய் குதறி வச்சிருச்சு, நீ அந்த நாயை அடிச்சு போட்ட. செத்தாலும் இனிமே பாப்பா நிம்மதியா சாவா. ஆனா நன்மை செஞ்ச உனக்கு எதுக்குப்பா தண்டனை? அதுக்காக இல்லப்பா, எப்படி இருந்தாலும் என் பொண்ணு சாகதான் போற, செத்து சீரழிஞ்சுதான் போக போற. எனக்கு அந்த ஜட்ஜி சங்கர நாராயணன் பத்தி ரொம்ப நல்லா தெரியும்ப்பா. நீ அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி பேசு. அவர்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லுப்பா. அவர் உன் தண்டனையை குறைச்சிருவாரு. நீயாவது எனக்கு மிஞ்சனும்ப்பா. இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ ஜட்ஜி கிட்ட தனி சேம்பர்ல நடந்த உண்மையை அப்படியே சொல்லிடுன்னு சொல்றப்பா. நீ தண்டனையில இருந்து தப்பிக்கலாம் இல்லப்பா. இல்லனா உன் பண்டாட்டி அவ பேர் என்ன? அபி. அந்த பொண்ணுகிட்ட மட்டுமாவது உண்மையை சொல்லுப்பா. அவளாவது சாட்சியை வாபஸ் வாங்கிடுவாள்ல? முடியாது, முடியாதுண்ணே. ஹாஸ்பிட்டல்ல பாப்பாவுக்கு நான் என்ன வேணும்னு கேட்டாங்க. என்ன அவ? என் தங்கச்சி, என் உசுர்ல இருந்து சொன்ன, புரியுதா? என் தங்கச்சி அசிங்கப்பட்டதை நானே வெளியில போய் சொல்லிட்டு இருப்பானா? சொல்லு. பெத்தவன் நான் சொல்றேன்ப்பா, வெளியில சொல்லிடுப்பா. வாழ வேண்டிய வயசு உனக்கு, நீ பொழைக்கணும்ப்பா, நீ நல்லா இருக்கணும். இங்க பாரு, நான் செத்து போனாலும் பரவாயில்ல, இந்த உண்மையை நானும் சொல்ல மாட்டேன், யாரையும் சொல்லவும் விட மாட்டேன். ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க? இதுக்கு மேல உன்னை காப்பாத்த சொல்லி நான் யாருகிட்ட போய் கெஞ்சுவேன்? நீ எதுவும் பண்ண வேணாம். ஒருவேளை அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னு வையேன், அப்ப நான் வெளில வரேன். இல்லன்னு வை, இங்கே கடந்து செத்து போறேன். செத்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. என் தங்கச்சி பேரை யாராவது டேமேஜ் பண்ணீங்க, யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். அது பெத்தவன் நீயா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். என் அப்பா எப்போதும் திரும்ப திரும்ப என்கிட்ட ஒண்ணு சொல்லுவார், எவன் தப்பு செஞ்சானோ அவன் கண்டிப்பா தண்டனை அனுபவிக்கணும்னு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் தப்பு செய்யல, புரியுதானே? நிச்சயமா எனக்கு தண்டனை கிடைக்காதுன்னு நான் நம்புறேன். நீங்க போங்க. இல்லப்பா, நான் ஏன் சொல்றேன்னு சொல்ல வேணானே, தயவு செஞ்சு போங்கன்னு சொன்னேன். சார், இவரை கூட்டு போங்க, போங்கண்ணே. சார் வாங்க சார. தம்பி, இன்னொருத்தவங்களும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. டேய் வாங்கடா. எப்படிமா இருக்க? வாசித்தப்பு நல்லா இருக்கே. என்ன கோர்ட்ல தானடா பார்த்தோம், அதுக்குள்ள மனு போட்டெல்லாம் பார்க்கணுமா என்ன? எதுக்கு தேவையில்லாம மனசை கேட்கல வெற்றி. நினைக்க நினைக்க ரொம்ப பயமா இருக்குப்பா. அங்க அசோக மகன் ஹாஸ்பிட்டல் ரொம்ப சீரியஸாக இருக்கானா? அவன் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா? அவனுக்கு ரத்தம் வேணும்னு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. இன்னுமா அவன் சாகலை? அவன் செத்துறக்கூடாது நாங்கள் வேண்டிகிட்டு இருக்கோம், நீ சாவலையான்னு கேட்குற. சரிப்பா, பசங்க ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு சொன்னானுங்க, அதான்ப்பா மனு போட்டு வந்தோம். டெய் ம், சொல்லுங்கடா. நான் இல்லைண்ணே, சீனு தானே ஏதோ சொல்லணும்னு சொன்னானே. என்னடா சொல்லு. அண்ணே அது வந்துண்ணே, இந்த அபியானியால் தானே உனக்கு இந்த பிரச்சனைலாம். பெசாம அண்ணன் நாங்கள் கடத்திட்டுமாண்ணே, கேஸ் முடிஞ்ச வரைக்கும் அடைச்சி வச்சுருக்கோண்ணே. சாட்சி இல்லைனா நீ விடுதலை ஆகிடுவல்ல? ஏன்ப்பா என்ன மாதிரி கதைப்பா, எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. என்ன நாங்கள் ஏதோ தப்பாக சொல்லுமா? பின் என்னடா, அவளை கடத்தினா என்ன நடக்கும் சொல்லு. அண்ணா கேஸ் நடக்காதுண்ணா. கிழிக்கும் முட்டாள். டே அவதான் சொல்ல வேண்டிய சாட்சியை எட்டு பக்கத்துக்கு நீட்டி முளைக்கி எல்லாத்தையும் கோர்ட்ல சொல்லிட்டால. இதுக்கு மேல சாட்சி சொன்னா என்ன? சொல்லாட்டி என்ன? கேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுடா,
அது மட்டும் கிடையாது, இந்த நேரத்தில் நீங்கள் அபியை மட்டும் கடத்தினீங்கன்னு வைங்க, அந்த பழியும் என் மேலே தான் சேர்ந்து விழுவும் பரவாயில்லையா? அதுக்கும் சேர்த்து வச்சு 7-8 வருஷம் போடுவானுங்க பரவாயில்லையா? போங்க போங்க. ஏய், அம்மாவுக்கு மட்டும் மாத்திரை கீத்திரை ஏதாவது கேட்டுச்சுன்னா வாங்கி கொடுத்துருங்க, அது உடம்பு பார்த்துங்க என்ன. ஆ சரிப்பா. எனக்கு தெரியுங்க, நான் நம்பினேன், நினைச்ச மாதிரி அவன் வெளியில வந்தான். ஆனா இந்த தடவை நம்ம வீட்லயே உட்கார்ந்துகிட்டு இந்த வீட்டு சோத்தியை தின்னுட்டு அவன் கையால தாலியை கட்டிக்கிட்டு அவனை வெளியில வரவிடவே மாட்டேன்னு கங்கணம் கட்டிட்டு நிக்கிறாளே, நான் என்ன செய்யறது? இத்தனை தடவை அவன் உள்ள போனப்பெல்லாம் வெளிய கொண்டு வந்ததும் அதே கங்கணம் கட்டிட்டு இருக்க அந்த பொண்ணுதான், அது உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைங்க. 1000 நல்லது செஞ்சுட்டு ஒரே ஒரு தடவை உன் நெஞ்சில கத்தியால குத்திட்டு சாவடிச்சிருவான்னு சொன்னா யாராவது சரின்னு சொல்லுவாங்களா? இவ 1000 நல்லது பண்ணிருக்கலாம், ஆனா இந்த தடவை என் மகனை அழிக்க பாக்குறாளே, அதை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? அழிக்க பாக்குறது அவ இல்ல, உன் மகன் செஞ்ச தப்பு. இவ வெறும் சாட்சி மட்டும்தான், உன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? பட்டினி கிடக்கிறதுனால எதுவும் நடந்துட போறது இல்ல, உடம்பாத்துக்காவது கொஞ்சம் சாப்பிடு. என் புள்ள ஜெயில என்னத்தை சாப்பிட்டானோ, என் மனசு கிடந்து தவிக்குது, நான் எப்படி இங்க சாப்பிட முடியும்? ஏன் கமலா, ஜெயில என்ன பட்னியா போடுவாங்க? 3 வேளையும் நல்லா சாப்பாடு போடத்தான் செய்வாங்க. வாரம் 1 தடவை சிக்கன் எல்லாம் போடுவாங்கம்மா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். கமலா, உன் பிள்ளைக்காக அழுது அழுது உன் உடம்பை கெடுத்துக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அத்தை ரொம்ப வேண்டாம், ரசம் கரைச்சு தரேன், 1 டம்ளர் ஆவது குடிங்களேன். எடுத்துட்டு வர வாத்த. எனக்கு வேணாம், நீ போ, எனக்கு ஃபர்ஸ்ட் நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். அத்த 1 வாய் சாப்பிடுங்க. அத்த நீ சாப்பிடு. யாருக்கு சாப்பாடு? அவளுக்கா? இவளுக்கும் இந்த வீட்டுக்கும் உள்ள பந்தம் எப்பவும் முடிஞ்சு போச்சு, இனிமே யாரும் இவளுக்காக பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது, இனிமே கிச்சன்ல யாரும் அடுப்பு பத்த வைக்கவே கூடாது, இது ஏன் மேல சத்தியம்? அபி, அத்தை அவங்க மேல சத்தியம் பண்ணிட்டு போயிட்டாங்க, நான் என்ன பண்றது? இங்க வந்து நான் எப்படி பட்னியா இருக்கணும்னு பழகிட்டேன், எனக்கு ஒண்ணு இது புதுசு இல்ல, நான் பாத்துக்கிறேன்.
நேரத்துல எதுக்கு இங்க வந்தீங்க? யாருமே தூங்கல அபி, எல்லாரும் முகத்தை தொங்க போட்டுட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அத்தை சாப்பிடலன்னு தான் எல்லாரும் கவலைப்பட்டாங்க, நீ சாப்பிடலன்னு எனக்கு மட்டும்தான் ஞாபகம் வந்துச்சு. சரி பாலாவது கொடுப்போன்னு சூடு பண்ணி யாருக்கும் தெரியாம கொண்டு வந்திருக்கேன். இந்தா அபி, இதை மட்டுமாச்சும் குடி. எப்படிக்கா உங்களால இவ்வளோ அன்போடு என்கிட்ட இருக்க முடியுது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்ன பெரிய விஷயமா? இப்படியே நான் வளர்ந்துட்டேன், கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். இந்த அபி, ரொம்பலாம் இல்லை, பாதி கிளாஸ் தான் இருக்கு. வெறும் வயிற்றுல படுக்க கூடாது, குடிமா குடி. சரிக்கா. என்னக்கா பாக்குறீங்க? என் பொண்ண உன்ன மாதிரி வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு அபி. என்ன சொல்றீங்க? எவ்வளவு தெளிவா இருக்க, எவ்வளவு தைரியமா இருக்க, யாருக்கும் பயப்படாம எப்படி எல்லாம் போராடுற. பொண்ணுங்க எல்லாரும் இப்படியே இருந்துட்டா நல்லா இருக்கும்ல? ஆக்சுவலி பொண்ணுங்க எல்லாருமே இப்படிதான் இருக்கணும், என் ஆசையுமே அதான். உன் கல்யாணம் மட்டும் பெரியவங்க பார்த்து செஞ்ச கல்யாணமா இருந்து வெற்றியும் என் வீட்டுக்காரர் மாதிரி சாதாரணமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், இந்த வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். எனக்கு அந்த கொடுப்பின இல்லக்கா. நான் ஒரு பைத்தியக்காரி, வெற்றி சாதாரணமா இருந்தா இந்த கல்யாணமே நடந்திருக்காதே. அதை விட்டுட்டு நான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன் பாரு. எது பேசினாலும் தப்பு இல்லக்கா, பேசுங்க. உன்னை எனக்கு எவ்வளவு நாளா தெரியும், ஒரு 2 மாசம், ஒரு 4 மாசம். ஆனா எனக்கு என்னமோ பிறந்ததுல இருந்து நீயும் நானும் கூடவே வளர்ந்த மாதிரி ஒரு ஃபீல். ஒருவேளை போன ஜென்மத்துல அக்கா தங்கச்சியா பிறந்திருப்போமோ? ஏன், இந்த ஜென்மத்துக்கு என்ன, கூட பிறந்தாதான் சிஸ்டர்ஸா? இப்போ நீங்களும் நானும் சிஸ்டர்ஸ் தான், அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லா பேசுற அபி, நீ பேசுறத பார்த்து பார்த்து எனக்கு இப்பெல்லாம் தைரியமா பேச்சு வருது. அப்பப்ப சித்ராவுக்கு நானே பதில் கொடுத்துடுறேன்னா பாரு. சித்ரா கானே இல்ல, யாரு உங்களை மட்டமா பேசினாலும் தலை நிமிந்து கேள்வி கேட்கணும்க்கா, அப்பதான் நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை தன்னால கிடைக்கும். அபி, எல்லாரும் உன்கிட்ட பேசின விஷயம்தான், நானும் ஒரு வார்த்தை பேசலாமா? என்னக்கா பெர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு, என்ன வேணுமோ கேளுங்க. இப்ப நீ எடுத்திருக்கிற முடிவு சரிதானா அபி? உங்ககிட்ட இருந்து இந்த கேள்வியை நான் எதிர்பார்க்கலக்கா, இருந்தாலும் சொல்றேன். வாழ்க்கையில என்ன இருக்கோ இல்லையோ, தன்மானமோ நேர்மையோ ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்லி தான் நான் வளர்த்துருக்காங்க. எந்த சூழ்நிலையிலையும் என்னோட நேர்மையையும் தன்மானத்தையும் என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது. வெற்றியை என்ன மோசமா பேசுறப்போ தன்மானம்னு வரப்போ நான் பதிலுக்கு பதில் பேசிடுவேன். அந்த விஷயத்துல வெற்றியை என்கிட்ட மரியாதையா தான் நடந்துப்பாரு. நான் இந்த கேஸ் சாட்சி இத பத்தி தான் சொல்றேன் அபி. அதையே தான்க்கா நானும் சொல்றேன். இப்ப சின்ன வயசுல இருந்தே குடிக்கிறது தப்பு தப்புன்னு சொல்லி வளர்க்குறோன்னு வைங்க, ஊரே குடிக்குது, நான் ஏன் குடிக்க கூடாதுன்னு கலைமாமா வந்து உங்ககிட்ட கேட்டா என்ன பண்ணுவீங்க? கோபப்படுவேன், திட்டுவேன், அப்புறம் அவர் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். அப்ப கட்டின புருஷனா இருந்தாலும் குடிக்கிறது தப்பு தானே? நிச்சயமா. எனக்கும் அதேதான்க்கா, நேர்மைன்னு வந்துட்டா நேர்மைதான். என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் ஒரு தனி மனுஷனை அடிக்கிறது தப்பு, கொலை கோவத்தோட அவனை அடிச்சு கை கால் இல்லாம பண்றது தப்புன்னு சொல்லி சொல்லிதான் என்ன வளர்த்திருக்காங்க. கட்டின புருஷன் தானே, அந்த தப்பை ஏத்துக்கோன்னு சொன்னா என்னால எப்படிக்கா இப்ப ஏத்துக்க முடியும் சொல்லுங்க? தப்புனா யார் செஞ்சாலும் அது தப்பு தானே? உங்க அப்பா வக்கீல்ன்றதால உனக்கும் இந்த பாயிண்ட் எல்லாம் டக்கு டக்குன்னு வருதா அபி? பதில் பேச முடியாத அளவுக்கு பதில் சொல்றியே. இருக்கலாம்க்கா, ஒருவேளை இது ஹெரிடிட்டரியா வந்திருக்கலாம். அப்படினா? இல்ல, ரத்தத்திலே எனக்கு இருக்குன்னு சொல்றேன். இருந்தாலும் இருக்கும், ஆனா இதுல என் நெஞ்சில ஊர்த்தறது ஒன்னே ஒண்ணுதான் அபி. இந்த வீட்டுக்கு நீ எதுக்காக வந்த? ஏங்கா, உங்களுக்கு தெரியாதா? சரி நானே சொல்றேன், வெற்றி உன் கழுத்துல தாலி கட்டிட்டாரு, அதனால அவர் தான் புருஷன், அவர் கூட தான் வாழணும்னு தானே வந்த? வெற்றி கூட பொண்டாட்டியா சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தானே வந்த அபி? ஆமா. இவ்வளவு நாள் போராடி இருக்க, ஏன் மனசை விட அத்தை மனசை மாத்திருக்க? என் வீட்டுக்காரர் கூட உன்னை ஏத்துக்குவாரு, அன்பு சித்ராவை பத்தி யோசிக்க வேண்டாம். பெரிய மாமா கூட உன்னை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் வெற்றி உன்னை ஏத்துக்கிறது மட்டும் தானே பாக்கி? கிட்டத்தட்ட அப்படிதான்க்கா. அதுக்காக அப்போ உனக்கு கிடைச்சிருக்கிறது பெரிய வாய்ப்பு இல்லையா? நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தியோ அந்த நோக்கம் நிறைவேற சான்ஸ் இதுதானே? வெற்றியை மட்டும் நீ காப்பாத்தி விட்டுட்டா
வெற்றி வாழ்நாள் முழுக்க நன்றி கடனோட இருப்பார்ல, சட்டுன்னு உன்னை ஏத்து பாருல. என்னடா பைத்தியக்காரி மாதிரி பேசுறாளேன்னு நினைக்காத, மனசுல பட்டதா சொல்றேன். உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ இதுதான் உனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம். யாரோ ஒரு மூணாவது மனுஷனுக்காக இப்ப உனக்கு இருக்கிற ஒரே சந்தர்ப்பத்தை விட போறியா? இனிமே ஒரு நாளும் வெற்றி உன்னை ஏத்துக்க முடியாம பண்ண போறியாமா? அப்புறம் இவ்வளோ நாள் போராடினதுக்கு என்ன அர்த்தம் அபி? தென்றல் வந்து என்னை தொடும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தென்றல் வந்து என்னை தொடும் தொடர்கிறது. இதனால உன்னால வெற்றி கூட சேர முடியாம போயிடும். உனக்கு அது பரவாயில்லையா? சொல்லு அபி. சாதாரணமா பார்த்தா நீங்க சொல்றது சரின்னு தோணுதுக்கா, ஆனா அது சரியில்லை, தப்பு. ஒரு மனுஷனே என் புருஷன் கொன்னுட்டு இருக்காரு, அந்த பணத்தை வச்சுதான் நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழணுங்கிற நிலைமை வந்தா அது எனக்கு அவமானம் இல்லையா? வாழ்க்கை முழுக்க ஒருத்தர் சாவாலதான் நம்ம வாழறோமேன்ற நினப்பு என் மனசா இருக்காதா? நீங்களே சொல்லுங்க. சுயநலம் வேறக்கா, ஆனா நேர்மைங்கிறது வேற. மனசு மாறாரோ இல்லையோ, எப்படியோ ஒரு நாள் கண்டிப்பா என்னை ஏத்து பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எப்படியோ இதுதான் என் வீடு, நான் இங்கதான் வாழ போறேன். கடைசி வரைக்கும் வெற்றி கூட தான் சேர்ந்து வாழ போறேன். ஆனா இத போய் ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு நான் கேம் ஆடுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை விட சுயநலவாதி யாராவது இருப்பாங்களா? நான் நிச்சயமா இப்படி எல்லாம் பண்ண முடியாதுக்கா, என்னால பண்ண முடியாது. எல்லாரையும் மாதிரிதான் நானும் உன்கிட்ட கேட்டேன், ஆனாலும் நீ நிதானம் தவறாம பதில் பேசுற. ஏதோ எனக்கு ஒரு ஆத்தாம, வெற்றி மேல எனக்கும் பாசம் இருக்கு. நீ என்ன நினைச்சாலும் சரி, எனக்கு வெற்றி உசுரோட தண்டனை இல்லாம இதுல இருந்து வெளியில வந்தா போதும்னு இருக்கு. மனசுல பட்டத சொல்லிட்டேன் அபி, நீ மனசு மாறல, எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி அபி, நீ தூங்க. வந்துட்டாங்க. நில்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? அபியை பார்க்கணும். நந்தினி, அவளை கூப்பிடுமா? இப்ப எதுக்காகங்க அவளை பார்க்கணும்? அவளை பார்த்து நீங்க என்ன பேச போறீங்க? ஐயோ, உங்களுக்கு புண்ணியமா போகுது. தயவு செஞ்சு அவளை இந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போறீங்களா? அவ முகத்தை பார்க்க பார்க்க எனக்கு வயிறு பத்திக்கிட்டு வருது. கூட்டிட்டு போங்க. நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் அதுக்காக தான் வந்திருக்கோம். அபிய கூப்பிடுங்க, அது போதும். நந்தினி போமா, அந்த பொண்ணை கூட்டு வா. சரி மாமா. அபி, 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 எதுக்கு இப்ப இந்த வீட்டுக்கு வந்த? அதுவும் இந்த நேரத்துல? என்ன அபி, இது நீ என் தங்கச்சி, உன்னை பார்க்க நான் வரக்கூடாதா? நீ எனக்கு அண்ணன் மட்டும் இல்ல, நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்க. ஆனா அதெல்லாம் எப்பவோ. எப்ப நீ என் வீட்டுக்காரர கொல்ல பாத்தியோ, அப்பவே நீ அந்த முகமுடிய போட்டிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் மட்டுமா உன் வீட்டுக்காரனை கொல்ல பார்த்தான்? இப்போ நீ பண்றது என்ன? பெரிய நேர்மையான மாதிரி பேசிட்டு இருக்க, கேக்கிறதுக்கே அருவறுப்பா இருக்கு எனக்கு. அண்ணா, இந்த வீடு ஏற்கனவே நொந்து போயிருக்கு, நானும் நொந்து போயிருக்கேன். தயவு செஞ்சு சொல்ல வந்ததை சொல்லிட்டு நீ கிளம்புறியா ப்ளீஸ்? இங்க பாரு,
நான் சுத்தி வளைக்க விரும்பல. எங்க கூடவே வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அது நம்ம வீடு இல்லனா உங்க வீடு. என்னால அங்க வர முடியாது. அப்படிங்க பாரு, தயவு செய்து புரிஞ்சுக்கோ. எனக்கு உன்னோட சேஃப்டியை பத்தி தான் பயமா இருக்கு. என்னோட சேஃப்டியா? என் பாதுகாப்புக்கு என்ன குறைச்சல்? என்னை சுத்தி இத்தனை பேர் இருக்கும் போது யாரால என்ன செய்ய முடியும்? சரி, உனக்கு என்ன இப்ப அதை பத்தின கவலை? அபி, நீ கோர்ட்ல சாட்சி சொல்லியிருக்க, நாளைக்கு கோர்ட்ல குறுக்கு விசாரணை இருக்க. அதுல நீ இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா? உன்னை பிடிக்காதவங்க அப்படியே விட்டுருவாங்களா என்ன? உன்னை சாட்சி சொல்லாம தடுக்கிறதுக்காக ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா? அண்ணி, எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச அன்பானவங்க தான். யாரால எனக்கு என்ன ஆயிடும்னு நினைக்கிறீங்க? அபி, இந்த கேஸ்ல நீ சாட்சி சொல்லக்கூடாதுன்னு யாரு நினைக்கிறா? ஏன் ஊரே நினைக்குதுப்பா, அதை பத்தி பேசுறதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்களா?